எல்லோருக்கும் வணக்கம். 40 ஆண்டுகாலம் இல்லாத அளவிலான வேலையின்மை, உற்பத்தி மற்றும் தொழில் வளர்ச்சியில சரிவு, வறுமை அதிகரிப்பு, சமூக சீர்திருத்த நடவடிக்கையில பின்னடைவினை, இந்தியா ஆல்ரெடி இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்த காலகட்டத்துலதான் உலகம் முழுக்க மனித குலத்துக்கும் அறிவியலுக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாக வந்திருக்கு நாவல் COVID-19 என்கிற கொரோனா வைரஸ். ஆனா இந்தியா போன்ற நாடுகள்ல இந்த சூழ்நிலை ஒரு மிகப்பெரிய கோர வடிவமாக மாறி இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அதற்கான காரணம் என்ன? இந்தியாவில 100 பேர் வேலை செய்யறாங்க என்று பார்த்தோம்னா அதுல 93 பேர் முறைசாரா தொழிலாளர்களாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 40 கோடி மக்களுக்கும் மேல அவர்கள் தினமும் சம்பாதிச்சு அதன் மூலியமாக வருகிற வருமானத்தில் தான் உணவே உண்ண முடியும் என்ற ஒரு பொருளாதார நிலைமையில தான் இருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட சமூக பொருளாதார நிலைமையுள்ள இந்தியாவில மத்திய அரசாங்கம் எந்த ஒரு முன் ஏற்பாடுமே இல்லாமல் நேஷனல் லாக்டவுன் அறிவிச்சதை நம்ம பார்த்தோம். அப்போ இந்த நேஷனல் லாக்டவுனுடைய தாக்கம் இந்தியாவில இருக்கிற அனைவருக்குமே ஒரே மாதிரியாக இல்லை என்பதை நம் கண்கூடாக பார்க்க முடிந்தது. இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய கோடான கோடி உழைப்பாளி மக்களும் புலம்பெயர்ந்து பணியாற்றக்கூடிய உழைப்பாளி தோழர்களும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவரும் கடுமையான பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உரிய இழப்பீட்டையும் அவர்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகளையும் வசதிகளும் செய்து தர வேண்டியது மத்திய அரசாங்கத்தின் கடமை. மாநில அரசாங்கங்களுக்கு மத்திய அரசாங்கத்திடம் வர வேண்டிய GST பாக்கியை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்பதுதான். தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தோம்னா 12,200 கோடிக்கு மேல மாநில அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கத்திடமிருந்து நிதி வர வேண்டியது இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியுது. அதே போல மாநில அரசுகள் கடன் பெறுவதற்கான தொகையை இரட்டிப்பாக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. மேலும் இது போன்ற கடன்கள் பெறுவது வந்தனா மத்திய வங்கியிலிருந்து கடன் பெறுவதற்கு மத்திய அரசாங்கம் அனுமதி அளிக்க வேண்டியது மிக மிக கடமையா இருக்கு. இதை வந்து தட்டி கழித்து விட்டு மத்திய அரசாங்கம் வேடிக்கை பார்க்க கூடாது. மாநில அரசாங்கம் கடன் பெறும் தொகையை அதிகரிப்பதும் அந்த கடன் தொகையை வந்து ரிசர்வ் பேங்க் மூலமாக கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்வதும் அரசாங்கத்தினுடைய கடமை என மத்திய அரசாங்கத்தினுடைய கடமையா இருக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இது வந்து இங்கு மட்டும் நடக்கல, இது வந்து அமெரிக்கா, யூரோப், இங்கிலாந்து போன்ற நாடுகள்ல மத்திய வங்கிகள் செய்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். அதே போன்று இன்றைக்கு மாநில அரசாங்கம் தாண்டி தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாகவும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும் பயன்படுத்தி தான் இந்த நிவாரண தொகைகள் யார் யாருக்கு என்னென்ன தேவை இருக்கின்றன என்பதை கண்டறிந்து கொடுப்பதற்கான வழிவகை செய்ய முடியும். ஆகவே அரசாங்கங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கூடுதலான நிதியை ஒதுக்கீடு செய்து அதன் மூலமாக அந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள மக்களுக்கு நிவாரணப் பணிகள் செய்வதற்கு ஏற்பாடுகள் உருவாக்கி தர வேண்டிய அவசியம் இருக்கின்றது. PM கேர் என்று ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதன் மூலமாக வந்து நிதி திரட்டல் செய்ததை நம்ம பார்த்தோம். அதுல வந்து 1,000,000,000 கோடிகள் வந்து வந்திருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. இந்த பணத்தின் மூலமாக மாநில அரசுகள் தங்கள் மாநிலத்துக்கு உட்பட்ட மக்களுக்கு தொற்று நோய் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய வழிவகைகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு தேவைகளுக்காக பிரதம மந்திரி பேருந்தில் வந்திருக்கக்கூடிய பணத்தை மத்திய அரசாங்கம் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. But the question before us right now is, does PM care?